Hello friends, in this video we will talk about the concept of fluid dynamics. We will talk about equations of fluid in motion. Okay, in this topic, we will cover two concepts. First concept is pressure at a point in a fluid. Second concept is conditions at boundary. இந்த ரெண்டு கான்செப்ட்ஸ் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ப்ரெஷர் அட் அ பாயிண்ட் இன் அ ஃப்ளூயிட்னா ஒன்றும் இல்லை, ஒரு ஃப்ளூயிடில் ஒரு பாயிண்டில் உள்ள ப்ரெஷரை நம்ம கன்சிடர் பண்ண போகிறோம். அந்த ஃப்ளூயிட் வந்து ரெஸ்டில் இருந்தாலும் மூவிங்கில் இருந்தாலும் இதுதான் அதோட ப்ரெஷராக நமக்கு வரும். இதில் பி ப்ரெஷர், பீன்றது என்னென்னா லிமிட் டெல்ஏ டென்ஸ் டு ஜீரோ டெல் எஃப் பை டெல்ஏ. இதில் அந்த ஃப்ளூயிடில் நம்ம ஒரு சின்ன பிளேன் ஏரியாவை இன்செர்ட் பண்ணுறோம்னு வைங்களேன். அந்த பிளேன் ஏரியா இன்செர்ட் பண்ணப்போ அந்த ஃப்ளூயிடோட ஃப்ளூயிடில் ரெண்டு சைடுமே அந்த பிளேன் ஏரியாவுக்கு ரெண்டு சைடுமே ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும். அதுவும் அந்த ஃபோர்ஸ் வந்து டெல்ஏக்கு நார்மலாக, அதாவது பர்பெண்டிகுலராக ஆக்ட் ஆகும். அதுதான் இந்த டெல் எஃப். இப்போ அதோடய ப்ரெஷர் என்னவாக இருக்கும்னா லிமிட் டெல்ஏ டென்ஸ் டு ஜீரோ டெல் எஃப் பை டெல்ஏ. இதில் அந்த ஃப்ளூயிடு வந்து ரெஸ்டில் இருந்தால் அதுக்கு பேர் ஸ்டாட்டிக் ப்ரெஷர். சரி, அதில் மூணு இம்பார்ட்டண்டான பாயிண்ட்ஸ் நம்ம நோட் பண்ண வேண்டியிருக்கு. இப்போ ப்ரெஷர் அட் அ பாயிண்ட்னு அந்த ஃப்ளூயிட் வந்து மூவிங்காகவும் இன்விசிடாகவும் இருந்துச்சுன்னா அதோட ஓரியன்டேஷன் ஆஃப் டெல்ஏவை டிபெண்ட் பண்ணாது. அதாவது அதோட டெல்ஏவோட வெலாசிட்டி மாறும்போது நம்ம ப்ரெஷர் மாறாது. அதுதான் ஃபஸ்ட் பாயிண்ட். இப்போ அதே இது அந்த ஃப்ளூயிட் வந்து விஸ்கஸ் ஃப்ளூயிடாக இருந்துச்சுன்னா அப்படின்னா நமக்கு என்ன ஆகும்னா டெல்ஏவோட வெலாசிட்டி மாறும்போது நமக்கு வந்து ஃப்ரிக்ஷன் மாறும். அது வந்து ப்ரெஷர் மாறுறதுக்கு வழி இருக்கும். அப்புறம் லாஸ்ட் பாயிண்ட் என்னென்னா ஒரு மூவிங் இன்விசிட் ஃப்ளூயிடுக்கு ப்ரெஷர் பார்த்துக்கிட்டோன்னா அது எல்லா டைரெக்ஷன்லையுமே சேமாக தான் இருக்கும். இப்போ நெக்ஸ்ட் கான்செப்ட் என்னென்னா பவுண்ட்ரி கண்டிஷன்ஸ் ஆஃப் டூ இன்விசிட் இம்மிசிபிள் ஃப்ளூயிட். அதாவது ரெண்டு ஃப்ளூயிடை வந்து ஒரு பவுண்ட்ரிக்கு அந்த சைடு வச்சு பார்த்துக்குறோம். அந்த ரெண்டு ஃப்ளூயிடுமே இன்விசிடாக இருக்குது, அது மாதிரி இம்மிசிபிளாக ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்குது. அந்த மாதிரி ஒரு ஃப்ளூயிடு கன்சிடர் பண்ண போகிறோம். இப்போ ரெண்டு ஃப்ளூயிடோட வெலாசிட்டி எப்படின்னா ஒரு ஃப்ளூயிடோட வெலாசிட்டி Q1, இன்னொரு ஃப்ளூயிடோட வெலாசிட்டி Q2 P-ன்ற பாயிண்டில். இப்போ அதோடய பவுண்ட்ரி எப்படி இருக்குன்னா பிளேன் மாதிரி இருக்குது. அப்படி இருக்கிறப்ப அதோடய வெலாசிட்டி நமக்கு எப்படி இருக்கும்னா ஃபஸ்ட்டு ஃப்ளூயிடோட அதோட ப்ரெஷர் எப்படி இருக்கும்னா ஃபஸ்ட்டு ஃப்ளூயிடோடது வந்து P1, செகண்டோடது P2, அது ரெண்டுமே நமக்கு ஈக்குவலாக இருக்கும். இதுதான் நமக்கு தெரிய வேண்டிய கான்செப்ட். பவுண்ட்ரி கண்டிஷன் ஆஃப் டூ இன்விசிட் இம்மிசிபிள் ஃப்ளூயிட் சேமாக இருக்கும் அதோடய ப்ரெஷர். இதில் ஒரு முக்கியமான பாயிண்ட் இருக்குது. இது என்னென்னா இப்போ ரெண்டு பவுண்ட்ரி வந்து நம்ம பற்றி பார்த்தோம், அதோட ப்ரெஷர் வந்து சேமாக இருக்கும்னு. இப்போ ஒரு லிக்விட் வந்து அட்மாஸ்பியரிக் ப்ரெஷரோட காண்டாக்ட் இருந்துச்சுன்னா அப்போ அதோட ப்ரெஷர் ஆஃப் த ஃப்ளூயிடு வந்து அட்மாஸ்பியரிக் ப்ரெஷருக்கு ஈக்குவலாக இருக்கும். தட்ஸ் இட் ஃபார் டுடேஸ் வீடியோ. மிச்சத்தை நாளைக்கு பார்க்கலாம்.